ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து ஆலு கட்டோரி இல்லைனா பொட்டேட்டோ பேஸ்கெட் சாட் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பொட்டேட்டோ பேஸ்கெட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் உள்ளே வந்து எப்படி வைக்கணுன்றத நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ அதுக்கு நாங்கள் வந்து ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பொட்டேட்டோவை வந்து தோலெல்லாம் பீல் பண்ணிவிட்டு நல்லா ஸ்க்ரேப் பண்ணிடுங்க. ஒரு ஸ்க்ரேப்பர் வச்சு இந்த மாதிரி ஸ்க்ரேப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நீங்கள் இதை ஒரு 2 or 3 times அது வாஷ் பண்ணணும். அப்போ தான் அந்த ஸ்டார்ச் கண்டென்ட் எல்லாம் வெளியில் வரும். அப்போ தான் உங்களுக்கு பேஸ்கெட் வந்து நல்லா வரும். தவிர பேஸ்கெட் செய்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி 2 filters வச்சுக்கணும். இந்த மாதிரி 2 வச்சுக்கணும். ஒன்று ஒன்று அடுத்தடுத்த சைஸு, ஸோ ஒன்றுக்குள்ளே ஒன்று போகிற மாதிரி. இது வந்து கம்பி வலை இருக்கும், ஏன்னா நம்ம இதை வந்து உள்ளே எண்ணெய்க்குள்ளே டிப் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து ஆர்டினரி டீ ஃபில்டர் வச்சிங்கன்னா அது சூடு தாங்காது. ஸோ இந்த மாதிரி ஃபில்டரே எடுத்துக்கோங்க. செய்வாங்க, நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்ப்போம். பொட்டேட்டோவை நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியெல்லாம் சொட்டுற மாதிரி வச்சுக்கோங்க. இதில் இதே மாதிரி ஒரு 3 times நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி போக இருந்துட்டு அதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்புலாம் சேர்க்கக்கூடாது. உப்பு சேர்த்தோம் அப்படின்னா நீர்த்துரும், அப்புறம் நமக்கு பாஸ்கெட் வந்து ஒழுங்காக வராது. அதனால் வெறும் கார்ன்ஃப்ளவர் மட்டும் போட்டு நீங்கள் கலக்கிக்கோங்க. இந்த மாதிரி இந்த ஃபில்டருக்குள்ளே இந்த பொட்டேட்டோவை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் குழிவான ஃபில்டராக இருந்தால் உங்கள் பாஸ்கெட் நல்லா ஷேப்பாக வரும். நல்லா அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வச்சிட்டோம். இதுக்கு மேலே வந்து ஒரு ஃபில்டரை வச்சு நம்ம வந்து எண்ணெய் கடாய்க்குள்ளே வச்சிடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. ஓரளவுக்கு குட்டி கடாயாக பார்த்துக்கோங்க. அந்த ஃபுல் ஃபில்டரும் உள்ளே முங்குற அளவுக்கு. இப்போ வந்து ஃப்ரை ஆயிடுச்சு, நம்ம எடுத்து வைப்போம். ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ ஸ்பூன் வச்சு லைட்டாக இப்படி எடுத்தாலே வந்துடும். இதோ நம்மளோட பொட்டேட்டோ பாஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக கிறிஸ்பியாக. இப்போ நம்ம வந்து இதுக்கு மேலே வைக்கிற ஃபில்லிங் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். பொட்டேட்டோ பேஸ்கெட்ஸ் இப்போ நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம அந்த ஃபில்லிங் செய்வோம். வாங்க, பொட்டேட்டோ ஒரு 2 spoons ஆட் பண்ணிக்கோங்க. சென்னா வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து வேக வச்ச சென்னா, பிளாக் சென்னாவாக இருந்தாலும் ஓகே. அடுத்து சாப்ட் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சில்லி பவுடரும் சாட் மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சால்ட்டு, நம்ம பேஸ்கெட்டுக்கு சால்ட் போடல, ஸோ அதுக்கும் சேர்த்து நம்ம இப்போ போடுறோம். அடுத்து கொஞ்சோண்டு பிளாக் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கர்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து மீட்டா சட்னி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து க்ரீன் சட்னியும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒன்றா. இப்போ நம்ம பேஸ்கெட்டுக்குள்ளே இது எல்லாத்தையும் வைப்போம். அவ்வளோதான், இப்போ நம்ம பொட்டேட்டோ பேஸ்கெட் ரெடியாக போகுது. நம்ம கொஞ்சோண்டு ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கார்னிஷிங்க்கு கொஞ்சோண்டு க்ரீன் சட்னி, லைட்டாக தயிர், கொஞ்சமாக மீட்டா சட்னி. நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் சும்மா கார்னிஷிங்க்குன்னு கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். சீசனிங்க்கு வந்து கொஞ்சமாக பிளாக் சால்ட், கடைசியாக கொஞ்சோண்டு ஓமப்பொடி. கடைசியாக நீங்கள் வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிக்கோங்க. சுவையான பொட்டேட்டோ பேஸ்கெட் சாட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக இருக்கும். ஸோ கிட்ஸும் என்ஜாய் பண்ணுவாங்க சாப்பிட்றதுக்கு. ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸாக போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.